காலையில் 8 மணி வரைக்கும் எனக்கு என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு தெரியல. யோசிச்சு யோசிச்சு அப்படியே டைம் போயிடுச்சு. தோசமாக வீட்டில் இல்லைன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு. என் பையனுக்கு நல்ல வேலை எனக்கு ஸ்கூல் இல்லை. இனிமேல் காலையில் யோசிச்சு நல்லா ஸ்பெஷலாக எதுவும் பண்ணணும் அப்படின்னா அது மதியானத்துக்கும் சேர்த்து வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு டிஃபன்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி செஞ்சுட்டேன். மதியானத்துக்கும் சேர்த்து தான் செஞ்சுட்டேன். அதோட கொஞ்சமாக வட்டலப்பம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டலப்பமும் முட்டையெல்லாம் பீட் பண்ணி ரெடி பண்ணி அதையும் வச்சுட்டேன். ஜாலர் மட்டும் சுற்றி வச்சிடலாம். கோழியானமும் வட்டலப்பமும் தொட்டுட்டு சாப்பிட்டுடலாம். அந்த கோழியானத்தை மதியானமும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஜாலர் முர்த்தபாவாக இருந்தால் ஸ்பெஷல், ஜாலர் மட்டும் தானே, இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஜாலர் முர்த்தபாவும் இப்போலாம் எங்கள் ஊர் பக்கம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது. டெய்லியும் கிடைக்கிது, டெய்லியும் வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். என்னோட சின்ன வயசுலலாம் நாங்கள்லாம் வீட்டில் வந்து பிறநாள் இல்லை எதுவும் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து எங்கள் அத்தா அந்த மாதிரி வந்தாங்கன்னா தான் நாங்கள் ஜாலர் முர்த்தபாவே சுடுவோம். இப்போலாம் டெய்லியும் டெய்லியும் கிடைக்கிது. இப்போ யார் வீட்டுக்காச்சும் கெஸ்ட்டாக நம்ம போனானவே உடனே ஜாலர் முர்த்தபா தான் ஆர்டர் பண்ணி வாங்கி வைக்கிறாங்க. என்னதான் வெளியில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. ஸ்டஃபிங் இல்லாமல் வெறும் ஜாலராக சுற்றி வட்டலப்பம் அந்த கோழியான இது ஒரு வேறு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படின்னு வேலை பார்த்து முடிக்கிறதுக்கு 11 மணி ஆச்சு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. மதியானமும் அந்த சிக்கன் கறியை வச்சு ஓட்டிடலாம்.